अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिकजगेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थसिद्धये. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் என்ன இருக்கிறதோ, என்ன தசாபுத்தி அந்தர சூக்ஷமங்கள் ஓடுறதோ அதுதான் ஆக்சுவலாக பழிக்கும். உங்கள் சுய ஜாதகங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன்பதிவு செய்து அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தொடர்பலாம், உங்களுக்கான ஆலோசனைகள் வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் June 28, 2022, சுபக்ருத்து வருடம், ஆணி மாதம் 14 தேதி, மிருகசீரிஷ நட்சத்திரம், மிதுன ராசி, அமாவாசை திதி. அமாவாசை திதி அன்னைக்கு பித்ரு சாந்திகள் பண்ணுறது, முன்னோர்களுக்கான வழிபாடு பண்ணுறது இன்றைய நாள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும். எல்லா விஷயங்கள்லுமே உங்களுக்கு எதெல்லாம் முடக்கம்னு நினச்சிருக்கீங்களோ அதெல்லாம் உடைஞ்செடுக்கும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் பெரியவங்களுடைய வழிபாடுகள் நிச்சயமாக செய்யணும். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம், ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4 மணி 30 நிமிஷம் வரையும் இருக்கிறது. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10 மணி 30 நிமிடம் வரையும், குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி 30 நிமிடம் வரை இருக்கிறது. சுப ஹோரைகள் காலை 10 மணி 30 நிமிடத்திலிருந்து 11 மணி வரையும், மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி வரையும், இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் யார் உங்ககிட்ட தொலைபேசியில் பேசினாலும் அவங்களுடைய ரகசியங்கள் எல்லாமே சொல்லுவாங்க. மற்றவங்களோட மனசில் என்ன இருக்குன்னு ஒரு மெஷின் போட்டு டயக்னலைஸ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி பர்ஃபெக்டாக ஸ்க்ரீன் எடுத்து பிரிண்ட் எடுத்த மாதிரி கையில் ரிப்போர்ட் கொடுப்பீங்க. இதுதான் நீங்கள் மனசில் நினச்சிங்க, இதுதான் பிரச்சனை, நான் உங்களுக்கு தீர்வு சொல்கிறேன்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ரிஷபராசி நண்பர்களுக்கு பேசக்கூடிய விஷயங்களில் ரொம்ப கவனம் தேவை. எது பேசினாலும் ஒரு சில ரகசியங்கள் வைத்து புதைத்து அதுக்கப்புறம் தான் பேச போகிறீங்க. அது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மாறும். பணப்போக்குவரத்துகள் பிரம்மாண்டமாக இருக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு ஒரு சில காரியங்கள்லாம் ரொம்ப நாள் நடக்காமல் இருந்திருக்கும், இன்றைனா அதை ரகசியமாக வச்சு ஜெயிக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். இறைவனுடைய அனுகிரகம், ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது. அவரை வழிபாடு பண்ணிட்டு எது வேணால் பண்ணலாம், பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். தொலைதூர பிரயாணங்கள் நன்னா செட் ஆகும். எல்லாத்துலேயுமே ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய, அதாவது எதாக இருந்தாலும் ரகசியமாக வச்சா தான் இன்றைய நாள் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. கடகராசி நண்பர்களுக்கு சிறு நரம்புகள் சார்ந்த பாதிப்புகள், செயல் இழந்து போவதுன்னு சொல்லுவோம். ஒரு எலக்ட்ரிக்கல் வயர்லேயோ ஒரு சர்க்கியூட்லேயோ பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள், உடம்பில் அமிலத்தன்மை குறைபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். கரெக்டாக சாப்பிட்ணும் இல்லைன்னா ப்ராப்ளம் வரும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டேன்னா இன்றைய நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இரவு நேரத்தில் தூக்கமே இல்லாமல் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஆனால் ஏதோ ஒன்று போட்டு மனசில் குறைஞ்சுட்டே இருக்கும், ஆனால் தூக்கம் வராது இன்றைய நாள். விநாயகர் வழிபாடு பண்ணும்பொழுது இந்த அளவுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு ஆள் பார்க்கறதுக்கு அப்படியே குட்டையாக இருப்பாங்க, இல்லை வேறு ஒரு பாஷை பேசுவாங்க, அவங்க மூலிமா உங்களுக்கு லாபம் முன்னேற்றம். உங்கள் பாட்டி சொத்து உங்கள் பேரில் வந்து ரெஜிஸ்டர் ஆகி டாக்குமெண்டேஷன் கைக்கு வரும். எதிர்பார்க்காத ரகசியமான ஒரு ப்ரமோஷன், வேறு யாருக்குமே தெரியாது உங்களுக்கு வந்ததுன்னு, ஒரு சலுகை உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பெரிய லாபம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லுங்க. கன்னிராசி நண்பர்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றம், தொழிலில் நல்ல முன்னேற்றம், எது எடுத்தாலும் இன்றைய நாள் வெற்றி பெறும். ஆனால் எந்த விஷயத்தையுமே ஓப்பனாக சொல்லவே கூடாது, பாதி பாதி சொல்லி தான் உங்கள் வேலை என்ன இருக்கோ அப்படியே தட்டிட்டு லாஸ்ட்டில் ஜெயிக்கணும். இப்படி தான் இதோட ப்ராசஸ், சக்கர வியூகம்னு சொல்லுவோம். இதுதான் பண்ணணும்,
ஞானத்தை போதிக்கக்கூடிய தன்மை இன்றைய நாள் யாருக்கு இருந்தாலும் அவள் ஜெயிப்பா. கெமிக்கல் சம்பந்தப்பட்ட டைசன் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், அறிவுத்திறன், ஞானம், நுட்பம்னு சொல்லுவோம், டெஸ்டிங்னு சொல்லுவோம், அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்குலாம் யோகமான காலகட்டம், பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும்னு சொல்லுவோம். துலாம் ராசி நண்பர்களுக்கு வக்ர துண்ட மகாகாயா கோட்டி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா. இந்த ஒரு சோஸ்தத்தை விநாயகர் சோஸ்தம் நிறைய கேட்டிருப்பீங்க. இதை நீங்கள் பட்டணம் பண்ணலாம், இன்றைய நாள் பெரிய ஒரு நல்ல காரியம், நல்ல விசேஷமான விஷயங்கள் கண்டிப்பாக இன்றைய நாள் நடக்கும். மன பொருத்தம் ஏற்படும். அருமையான தாம்பத்திய உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாகும். பொன் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஆய்வில் இருக்கும் சார், அந்த ஆய்வில் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இன்றைய நாள் தொலைதூர பிரயாணங்கள் நிச்சயமாக உண்டு. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அபரிவிதமான நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும். விருச்சிகராசி நண்பர்களுக்கு மெயினாக கிட்னி ஸ்டோன் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், கழிவுகள் வெளியே போகிறதுல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். உண்மையை மாதிரியே இருக்கும், ஆனால் போலிகளில் ஏமாறுத்துருவீங்க. நோட் இருக்குல்ல, கேஷ் எண்ணுவோம்ல, அந்த நோட்லேயே சின்னதாக ஏதாவது பிரச்சனை இருக்கும், கண்டுக்க மாட்டோம், எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தா 2000 நோட்டு, அட கடவுளே இது போகாதா நமக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும், கவனமாக இருக்கணும். கரெக்டான டைமுக்கு காலையிலேயே வெந்நீரில் தேன் கலந்து சாப்பிட்டு போயிட்டீங்கிற மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்காதுன்ற நாள். தனுசு ராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு இணக்கம் ஏற்படும் கண்டிப்பாக. அதே மாதிரி மனைவியுடைய உடல்நிலைகளில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும். நீங்கள் பார்க்கக்கூடிய மனிதர்கள்லாம் ஒரு மாதிரி ஸ்கெப்டிக்கலாக இருப்பாங்க. இவங்களுக்கு என்னடா புரிஞ்சிக்கவே முடியலடா, அவன் நல்லவனாலும் தெரியலையே கெட்டவளாலும் தெரியலையேன்னு ஒரே ஃபீலிங்கில் இருப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கு நல்லதாகவே முடியும், பயப்பட வேண்டியதில்லை. புதிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும், அது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய இன்றைய நாள். மகர ராசி நண்பர்களுக்கு அமிழம் சார்ந்த விற்பனையாளர்களுக்கு யோகமான காலகட்டங்கள், ஹேர் கட்டிங் சம்பந்தப்பட்ட சலூன் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு யோகமான காலகட்டங்கள், உதிரி பாகங்கள் வியாபாரம் பண்ணக்கூடிய எந்த ஒரு தொழில் இருந்தாலும் வெற்றி கொடுக்கும், ஃபார்மாசூட்டிகள் சார்ந்த விஷயங்கள், ஆயுர்வேத மருத்துவங்கள், ரா ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள், எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஆனால் போட்டி இருந்தால்தான் இன்றைய நாள் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. கும்பராசி நண்பர்களுக்கு பொன் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள், திருமண தடைகள்லாம் நிவர்த்தியாகும், கடன்லேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். மனசில் நினச்ச பல விஷயங்கள் இதனால் நடக்கும், ஒரு வெற்றியான ஒரு நாள்னு சொல்லலாம். மீனராசி நண்பர்களுக்கு பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது, ஆனால் உள்பூசல்னு சொல்லுவோம், உறவினர்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாது, ஆனால் நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கில் இருக்கும், நமக்கு பின்னாடியே நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நமக்கு தெரியவே தெரியாது. இந்த மாதிரி விஷயம்லாம் இன்றைய நாளோட முற்றுப்புள்ளி, எல்லாமே கரெக்டாக ஸ்கேன் பண்ணிடுவீங்க. இதுதான் இவங்ககிட்ட தான் பிரச்சனை, இவர் தான் இப்படி பேசுகிறாரு, இவங்க தான், இந்த லேடி தான் அப்படின்னு கரெக்டாக குறி வைத்து அவங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய உறவினர்களுடைய பிரச்சனைகள், உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் பண்ணக்கூடிய அம்சங்கள். கனமான பண வரவு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள். பில்டிங் சார்ந்த சிட்டாளர்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள், நல்ல ஒரு பணம் ஊதியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் அதிகமாக இருக்கும். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்தன் மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற திலப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.